Experience Dubai Expo Trip with GT Holidays, Tamil Nadu's number one travel company. Visit India's first underwater tunnel aquarium at VJP Marine Kingdom, Chennai. அவர் விழுந்தது என்ன ஸ்பீட்ல விழுந்திருப்பாரு? 120 இருக்கு சார், 120 மேல இருக்கு. நான் பைக்கை கண்ட்ரோல் பண்றேன்னு வந்து இது பண்ணியிருந்தோம்னா ஏடா கூட மாடிப்படுறோம். ஆல்மோஸ்ட் அந்த ஷார்ட்டாகவே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஷார்ட்டாக வந்து பயம் இருக்கும். அப்படி போவோம். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பாடி இப்படி திரும்பிடுச்சு. திரும்பி அவனோட ஸ்பைனல் வந்து நேராக பஸ்ஸில் டம்முன்னு அடிச்சுது. அடிச்சுட்டு அஜித் சாரோட ஸ்பீட் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 180 போயிட்டு இருப்பார். ஷார்ட்டாகவே இருக்கும். நான் இது வரைக்கும் சாரோட ஒர்க் பண்ணி நான் டூப் போட்டதே கிடையாது. மிஸ்டர் கார்த்திகேயா சொல்லுவார், ஏ அவனை நான் தாண்டி வந்துட்டேன்னு டக்குன்னு அஜித் சார் இந்த வீலி அடிச்சுட்டு வருவார். மொத்த தேட்டரி அப்படியே அது இருந்துச்சு. அஜித் சார் கீழே விழுந்த சீன் அதுதானா? ஆமாம். ஓகே, அந்த சீன் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். எடுத்துட்டோம், ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்துட்டோம். அந்த வீலி ஷாட் மட்டும் லாஸ்ட்டாக எடுக்கிறோம். ஏன்னா சரி எல்லாம் நல்லா வரும், சூப்பராக பண்ணுவார் சார். இருந்தாலுமே மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் பேக்லைட் சன் வந்து இப்படி இறங்குது, சன்னில் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு அதான் லாஸ்ட் ஷாட் ஆஃப் த டே அன்னைக்கு அந்த சீக்வன்ஸுக்கு. ஸோ ஐ வாஸ் ஷூட்டிங் லைக் 120-130 ஸ்பீடில், ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அவுக்கு ஆக்சுவலாக இன்னும் இது இருக்குது சார். ஸோ ஒரு ஆக்ஷன் நான் இங்கேருந்து வாக்கில் ஆக்ஷன் இது பண்ணுவேன், தூக்கிட்டு வந்து ஷார்ட் கிடச்சிருச்சு. ஷார்ட் ஓகே, ஆனால் அது பெரிய ஸ்டெச் ஆக்சுவலாக. சார் என்ன சொல்கிறது, இல்லை இல்லை வில் ட்ரை இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணுறேன். ஓகே, ஆன் த கோ 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 ஆன் த கோன்னு சொல்கிறேன். போயிட்டே இருக்கு ஒரு பாயிண்ட்டில் அது ஆக்சுவலாக போட்டுட்ருக்க ரோடு அது. இந்த செம்மண் வந்து அங்கே வந்து கொஞ்சம் கல்லுக்கல் பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து தப்புன்னு இதாகிடுச்சு. வீல் வந்து ஏன்னா ஒன்ஸ் இப்படி தூக்கிட்டே தான் நீங்கள் உங்களுக்கு வீலில் தட்டிச்சுன்னா லைட்டாக அப்படி லைட் ஜெர்க்கானா போதும், முடிஞ்சிச்சு. இல்லை அவர் விழுந்தது என்ன ஸ்பீடில் விழுந்திருப்பார்? 120 இருக்கு சார், 120 மேலே இருக்கும் சார். இட்ஸ் பாசிபிள், அந்த ஒரு அது ஒரு கரெக்டான ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும் சார். அவர் ஆக்சுவலாக அவர் ப்ரொஃபஷனல் இருந்தால்தான் சார் வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, அது பயங்கர எமோஷனல் மூமெண்ட். அவர் பைக்கை விட்டுட்டார், விட்டது தான் மிகப்பெரிய சேஃப். நீங்கள் பைக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பேரப்பட்ட வால் இருக்கும், அதில் நேராக கொண்டு போய் அடிச்சிருக்கோம் வண்டி. அவர் பைக்கை விட்டது தான் மிகப்பெரிய விஷயம். நான் பைக்கை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு வந்து இது பண்ணியிருந்தோம்னா ஏடா கூட மாடிப்படுறோம். விட்டுட்டா டோட்டலாக, நான் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதான் பைக் ஃபஸ்ட்டு கை தான் எடுத்துப்போ. நீங்கள் அந்த விஷுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் பைக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க எப்போவுமே முடியாது. அது இமீடியட்டாக கை எடுத்துகிட்டு அந்த அந்த அவர் போட்டு அந்த கியர் வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லி கியர், பயங்கர சேஃபு, பயங்கர சேஃபான கியர். நான் வந்து இது நடந்தவொடனே நினச்சி என்னோடய அசிஸ்டன்ட் அவன் ரைடர் தான். அவன் ஒரு பாயிண்ட்டில் இவர் 120, அவர் 130-140 ஃப்ரெண்டில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர பிரேக் இது பண்ண பிரேக் இது பண்ணதுனால தான் அந்த கேமரா அப்படி திரும்பியிருக்கும். ஏன்னா கிம்பிளில் வந்து வெரி சென்சிட்டிவ். அவன் என்ன விஷுவல் அவன் பார்த்துட்டுன்னா டக்குன்னு இது பண்ணவனே சார் சார் அவன் கத்த இதாகி நான் வந்து இமீடியட்டாக பிரேக் அடிக்கணும். நான் ஸ்க்ராச் பிரேக் அடித்து நீரவ் சார்லாம் போய் டமால் சீட்டில் இடித்து இறங்கி ஓடுறேன் நான். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டை இங்கேருந்து 5 கிலோமீட்டர் யாருமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு பவுன்சர் நிப்பாட்டி வச்சுருந்தோம். இந்த ரோட்டில் யாராக வந்துட போகிறாங்க நீங்கள் பார்த்துக்கணும், அவர் மட்டும்தான் ஓடி வருவார். இறங்கி ஓடுறனா எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. கீழே விழுந்து பைக் அந்த அது ஆக்சுவலாக டைட்டினியம் இந்த இந்த இது ரிம்மு தூள் தூள் ஆகிடுச்சு எல்லாமே. சார் 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 ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்ன்ற ஐம் ஓகே பைக்கு ஓகேவான்றார். எனக்கு சார் அதுக்கு ஓகே சார், நீங்கள் ஓகேவா அப்படின்றனா நீங்கள் ஓகேவா சார், இல்லை பைக்கு ஓகே பைக்கு நாளைக்கு ஷூட் இருக்குல்ல, நாளைக்கு ஷூட்ருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். எனக்கு ஒன்றுமே இப்போ நான் உடனே போய் தண்ணி சார் தண்ணி குடிங்க சார் தண்ணி குடிங்க சார் தண்ணி குடிச்சிட்டு ஐயோ நாளைக்கு ஷூட் இருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வினீட் த பைக்கில் அப்படின்றாரு. சார் பைக்கு வாங்கிக்கலாம் சார், உங்களுக்கு என்ன சார் அப்படின்றேன். வாஸ் லைக் அந்த மொமெண்ட் வந்து என்னென்னா இப்போ தான் ஷூட்டிங் பட்டக்கே மெசேஜ் போகுது அங்கேருந்து எப்பவுமே சேஃப்டி ஆம்புலன்ஸ் வச்சுருப்போம், ஆம்புலன்ஸ் வா இது ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை பைக் என்னாச்சுன்னு பாருந்தார். எங்களுக்கா எனக்கா இந்த மனுஷன் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சரி விழுந்து எனக்கு பெயின் எதுவுமே காட்டலைங்க, ஒரு ஒரு பாயிண்ட் கூட அவர் காட்டல. ஐ எம் ஓகே ப்ளீஸ் லுக் ஓவர் த பைக்குன்றார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுட்டேஜை பார்க்கும் போது அந்த விழுந்து இது பண்ணோடனே சி ஒன்ஸு இந்த மாதிரி நடக்க போகுது நம்மளுக்கு. நாங்கள் பார்த்துருக்கோம் அது விழுந்தது இல்லை இல்லை எனக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. போயிட்டுருக்கு யோஸ் சி நம்ம என்ன தான் நம்ம சினிமா பண்ணாலுமே இதை வந்து கேப்சர் பண்ணணும். அதை கேப்சர் நாம் நினச்சதை கேப்சர் பண்ணுங்க. திடீர்னு இந்த அசமாதம் நம்மளை தாண்டியே ஒரு உணர்வாய் நடணும் எல்லாத்தையும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க யாராக இருந்தாலுமே நம்ம அவங்க தான் முடிவு போகிறோம் சார். இல்லை ஏதோ ஒரு இதில் அந்த கேமரா திருப்பி பேனாக இருக்கு, திருப்பி போன கேமரா பேனாக யாரும் வேணுக்குள்ளலாம் எதுவுமே பண்ணல. ஓகே ஓகே, ஏன்னா ஐ வாஸ் தேர், நான் இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து இறங்கி ஓடிட்டுருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் முடிஞ்சு
கேரவன் போயிட்டு சார் ஓகே சார், ஏன்னா சார் ஆல்ரெடி நிறைய இன்ஜுரிஸ் அவருக்கு நிறைய இருக்குது, அவர் பயங்கர டூப்பே போட விட மாட்டார். எங்களுக்கும் சின்ன சார் எவ்வளோ சொல்லணும், ஐ வில் டூ இட் திலீப் அப்படின்னு சரி அடிப்படைச்சு உள்ள அடிப்படை. அதுக்கப்புறம் கேரவன் போய் பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த சூட் வந்து இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி சூட். அந்த சூட்டு தேஞ்சி அதோடய ஹீட் இருக்குல்ல அதெல்லாம் உள்ளே போய் ப்ரூஸ் ஆகி முது இதெல்லாம் என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியான சரியான அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. சார் ஏன் சார் நம்ம தான் ஷார்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா இல்லை திலீப் இன்னும் நல்லா பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னாரு. அதை அவர் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துப்பார். அது எந்த மொமெண்ட்டுமே வந்து ஏன் இப்படி ஆகிடுச்சு அப்படிலாம் யோசிக்க மாட்டார். ஒரு சில ஷார்ட்லாம் நான் வந்து என்னோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி பிரேக் அடித்து என்னோட பிரேக்லாம் கட் ஆகிருக்கு, ஸ்ட்ரைட்டாக வருவார் ஷார்ட்டாகவே இருக்கும். பிரியன் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் சார் காசு அப்படி போவார், இவர் ஸ்ட்ரைட்டாக வருவார் கேமராக்கு. எனக்கா சார் கட் பண்ணி போயிடுவார்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்பீடில் வந்துட்டுருக்கேன்ல, நான் வந்து நான் அரௌண்ட் வந்து 120 அந்த ஸ்பீடில் நான் வந்துட்டுருக்கேன், அவர் 180 ஸ்பீடில் வந்துட்டுருக்காரு. அவர் கட் பண்ண போகிறாரா இல்லை பிரேக் பண்ண போகிறாரா எனக்கு எதுவுமே தெரியும். ஏன்னா ஐ வாஸ் நான் நின்றுட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஐ வாஸ் நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங்னா கிராஸ் பண்ணி போய்டும். நானும் போயிட்டுருக்கேன், எந்த பாயிண்ட்லையும் இவர் கட் பண்ண போகிறாரு எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஷார்ட்டாகவே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஷார்ட்டாக வந்து பயம் இருக்கும் கிட்ட அப்படி போகும். நான் வந்து இவர் போனோன்னா போயிட்டு என்னோடய பிரேக் அடித்து கட்ட கட கடன்னு தேய்ச்சி கிளச்செலாம் கட் ஆகிடுச்சு, கிளச் கட் ஆகி நான் திருப்பி எல்லாமே எல்லா ஷார்ட்டும் அன்னைக்கு எடுத்த ஷார்ட்லாம் பைக்கில் ரிக்கில் போட்டு எடுத்தேன். இது போக சென்னையிலேருந்து அது எட்டி யூஸ் பண்ணோம், அதுக்கான இது வந்து அங்கே கிடையாது. சென்னையிலேருந்து மெக்கானிக்கை வர வச்சுட்டு இந்த மெட்டீரியல் வாங்கிட்டு வான்னு சொல்லி அப்போ ரெடி பண்ணி அடுத்த நாள் திருப்பி ஷூட் பண்ணும். அந்த எக்ஸைட்மெண்ட் மொமெண்ட் தான் அவர் பண்ண போனால் நம்மளுக்கு பயமாக இருக்கும். அண்ட் மாஸ்டர் இப்போ எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அவங்களுக்கு அந்த ஸ்டண்ட்டுன்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ உங்கள் மைண்டில் எப்படி இருக்கும் இப்போ வலிமை ஷூட்டிங் அப்போது ஒன்று கரெக்டாக நம்ம இந்த வேலையை கரெக்டாக முடிச்சிடணும் இதுவும் ஒரு பக்கம் மைண்டில் இருக்கும், தியேட்டரில் ஃபேன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு பீக் மூமெண்ட் அது ஒன்று இருக்கணும். ஸோ டேரக்டர் சொன்னதே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், இந்த ஆர்க்கை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க? இப்போ கார்த்திகேயன் சார் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரைடிங் ஸ்டைல் ஒன்று வச்சுருப்பேன். அஜித் சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பைக்காகவே இப்படி இருக்கும், கொஞ்சம் ஒரு சிறுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ரைடிங் ஸ்டைல் இருக்கும், ஸ்பீட் ஆஃப் கேப்சரிங் உள்ள கட் பண்ணி போகிறது இந்த இடத்துல அப்படி போகும்போது ஒரு இது இருக்கும். இப்போ நைட் இதெல்லாம் நைட் சேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்கில் உள்ளே புந்துப்பாங்க, எதுவுமே சிஜிலாம் எதுவுமே கிடையாது. ஏன் எல்லோரும் பேசுகிறாங்க என்னன்னா சிஜி மொமெண்ட் வந்து நிறைய நாங்கள் நிறையான்னு எப்படி சொல்லுவோம் 99% கட் டவுன் பண்ணி எல்லாமே லைவில் தான் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து அதை கொண்டாடுறாங்க பார்க்குற விஷயம்னா லைவ் அவ்வளோ பண்ணியிருக்கும். இல்லை இது இப்படி சீட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம் சார், இதெல்லாம் இந்த வண்டி வரும் சார் கரெக்டாக டிராஃபிக் ரிலீஸ் ஆகும் சார், இங்கே இந்த வண்டி வரும்போது நடுவில் உள்ளே பூந்து போகிறீங்க சார் அப்படின்னா. ஸோ ஸ்டன்ட் டிரைவர் தான் ஓட்டுறாங்க, ஒரு இன்ச்சு முன்னாடி வந்தவொடனே டப்புன்னு தட்டிடும், 1 inch தான் எங்கேயா லைட்டர்னா போகிற ஸ்பீடுக்கு வந்து தானே தூள் தூளாக இடம் எல்லாமே. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அஜித் சார், நீங்கள் சொல்கிறீங்க சார் இது கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு டூப் வச்சு எடுத்துக்கலாமே இல்லை வேறு ஏதாச்சும் விட்டார் என்ன சொல்லுவார்? ஒத்துக்கவே மாட்டார், ஏன் மசா தான் பண்ணுறேன் மசார் அப்படின்றார். ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு அவர் விட்டு எனக்கு எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் என்னென்னா அவர் பயங்கரமாக ஓட்டுவார். இஸ் அ ஒன் ஆஃப் குட் ரைடர்ஸ் வந்து நான் எல்லா இண்டஸ்ட்ரியும் சொல்லுவேன். அஜித் சார் மாதிரி பைக் யாருமே ஓட்ட முடியாது, ஏன்னா அவர் வேறு லெவலில் ஓட்டுவார். ஏன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு ஷார்ட்டில் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கேமரா இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பைக் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இது காரு, ஆக்சுவலாக இது காரு, நான் இங்கே நின்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சார் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு ஆப்போசிட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு, ஷார்ட் எடுக்க போகிறோம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு, மிஸ் ஆகி கண்ட்ரோல் பண்ணிட்டு வராரு. இப்போ எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 kilometer ஸ்பீடில் இருக்கும், மிஸ் ஆகி வண்டி நேரம் எனக்கு தான் வருது, என் கிட்டே வந்து அப்படி கட் பண்ணி போனார். ஏன்னா அவருக்கு நினச்சிருந்தா கண்ட்ரோல் பண்ணாமல் என்னையும் காரையும் இதிலே இதாக இருக்கும், அப்படி கட் பண்ணி வெளியே போனார். அதுதான் ஒரு ப்ரொஃபஷனோட அந்த அசபாவிதம் அங்கே நடக்கக்கூடாமல் ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல, கண்ட்ரோல்டு அது மிஸ் ஆகிடுச்சு, அந்த மிஸ் ஆனதையும் கண்ட்ரோல் ஒரு குதிரை ஒரு நம்மளுக்கு சொல்லாமல் உன்னோட அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணி கரெக்டாக கேமரா கிட்ட வந்து கட் பண்ணி போகிறது. சில டைமில் சார் என் கேமரா கூட இந்த ஸ்பீட்லேயே வாங்கன்னு சொல்வேன், ஏன்னா ஒன்ஸ் ஸ்பீடு ஒன்று மேட்ச் ஆனோடனே ஒரு ஸ்பீடில் மேட்ச் பண்ண முடியாத. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவார், அப்படியே வரும், அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு, ஐயோ ஷார்ட் பயங்கரமாக வந்துட்டுருக்கணும். இல்லைன்னா என்னென்னா சில பேர் தாண்டி போயிடுவாங்க, ஒன்றும் இல்லை நாம போய் பிடிக்கணும், இந்த டைமிங்கே நம்மளுக்கு டிலே ஆகிடும். அவர் பாயிண்ட்க்கு அப்புறம் வாக்கில் சார் ஸ்பீடு ஓகே கண்ட்ரோல் அப்படின்னா இந்த ஸ்பீட்லேயே வந்துட்டு இருப்பார். நாங்களும் ஃப்ரேம் எனக்கு இருக்கும், நான் இதையும் பார்க்கணும் ரோடையும் பார்க்கணும். இது எனக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா டிஓபிக்கு ஒரு உள்ள ஒரு சிஸ்டம் இருக்கும், எனக்கு வந்து ஒரு சிஸ்டம் எனக்கு ஒரு மானிட்டர் இருக்கும், நான் இதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் ரெண்டுமே நான் கோஆர்டினேட் பண்ணும். இதில் பெரிய என்னென்னா இது ரெண்டுத்துமே பண்ணும்போது ஒரு எலிவிஷன் ஸ்டார்ட் ஆகும், நம்ம இதை பார்க்குறோமா அதை பார்க்குறோமா ரோடு ஏன்னா நான் இதை பார்க்கலனா எங்கே கூட பிடிச்சிடுவேன், இங்கே பயங்கரமாக ஷார்ட் வேறு போயிட்டுருக்கோம். சரி ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபுல் ஸ்பீடில் வேறு
ஸோ அது ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது முன்னாடி அந்த ப்ரோமோஸ்லாம் வரும்போது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த ப்ரோமோ இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் போகிறது, அந்த ஷார்ட் பற்றி பேசணும், அது எப்படி பிளான் பண்ணீங்க? அது ஆக்சுவலாக தான் ஸ்கிரிப்ட்லேயே போன இதில் கூட இது ஏங்க இந்த பில்டிங்லேருந்து எப்படிங்க இப்படி கிராஸ் பண்ணணும் அதை சொன்னேன். ஏங்க ஒரு வாஸ்டன் வியூரஸில் பண்ணால் ஒத்துக்கிறீங்க, பண்ணால் ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு. அதான் அந்த ஸ்கிரிப்ட்லேயே அந்த மொமெண்டம் இருந்துச்சு. அது வந்து இது பில்டிங்னால நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இது ஐ திங்க் அது 10th ஃப்ளோர் நினைக்கிறேன், இது 10th ஃப்ளோர், இது வந்து 8th ஃப்ளோர். ஸோ அதை மேட்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக டூப் வச்சு எடுக்க முடியும், டூப் வச்சு கன்ஃபார்ம் எடுக்க முடியும். நான் சொல்கிறேன் சார்ட்டு சார் வேணாம் சார் நம்ம டூப் வச்சு பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்றேன். ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படின்ற சார் மொத்த கண்டினியூஸாக 8 கிளாஸோ 9 கிளாஸோ கண்டினியூஸாக உடச்சிருப்பார். அதுக்கு தனியாக ஒரு ரிக் பண்ணோம் நம்ம, எப்படி வேணால் எந்த ஆங்கிள் வேணால் கட் பண்ணலாம். நாங்கள் அதுக்குன்னே அவர் கூடயே கேமரா ரிக் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய செட்டப் பண்ணோம். அவர் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா கேமரா கூட போயிட்டே இருக்கும், ட்ராலிலெலாம் தரல பைக்கு இதிலே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு ரிக் பண்ணி ஃபுல் ஸ்பீடில் போ டம்மு 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 டம்முன்னு உடஞ்சி போயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு 2 takes பண்ணோம், 2 takes கிட்டத்தட்ட அப்படி கணக்கு போனால் 16 கிளாஸ் உடச்சிருக்காரு. சேஃப்டி இருக்குல்ல சார், ஃபேஸ் கூட நம்ம எதாவது பண்ணி நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன். ஃபுல் ஹெல்மெட் எல்லாமே கவராக இருக்கு வேறு அவர். அது கூட என்னென்னா ஹெல்மெட் தானே யாராவது யாராவது டூப் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீட்டெயில் அவ்வளோ தெரியும், உள்ளே அந்த ஹெல்மெட் உள்ளே ஃபுல்லாக லைட்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ் டீட்டெயில் அவ்வளோ தெரியும், நான் தான் பண்ணுவேன்னு. சரி அவர் அதையும் கேட்பார், சரி இது பண்ணால் ஃபைட்டரோட அமௌண்ட் என்ன சார், அது எதுக்கு எவ்வளோ சொல்லுங்கள், அந்த அமௌண்ட் வந்து ஃபைட்டருக்கு கொடுத்துருவார் சார். அதை உடச்சா அந்த ஃபைட்டருக்கு ஒரு அமௌண்ட் வரும், அந்த அன்னைக்கான ஒரு வேல்யூபிள் ஒரு அமௌண்ட் வரும்ல, ரிஸ்க் அமௌண்ட்டு நான் கொடுத்துட்றேன் அவருக்கு சொல்லி கொடுத்துருவார். கொடுத்துட்டு நான் உடைக்கிறேன் சார் எதுக்கு அப்படின்னு அவர் என்ஜாய் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவரோட மொமெண்ட்டே என்னென்னா நான் நான் தான் பண்ணுவேன்னுவார். ஸோ அதுக்கான ரொம்ப நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சார் வேணாம் சார் ரிஸ்க் வேணாம் சார் ரிஸ்க் வேணாம் சார், இல்லை இல்லை நீங்கள் ஒரு தடவை பண்ணுங்கள் எனக்கு கன்ஃபார்ம்னு பண்ணுறேன். நான் இது வரைக்கும் சாரோட ஒர்க் பண்ணி நான் டூப் போட்டதே கிடையாதுங்க. ரோப்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற ரோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ரோப்ஸு, அப்ராட்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம், புள்ளீஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன தான் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணாலும் என்ன தான் இருந்தாலும் ஒரு உயிரை வச்சு நம்ம விளையாடிட்டு இருக்கோம் மைண்டில் எப்போவுமே தோணிகிட்டே இருக்கும். நம்மளை நம்பி ஒருத்தன் பண்ணுறான், அவன் என் ஃபைட்டர் தான், அவரும் ஒரு மனிதர் தான், அவருக்கும் ஒரு ரத்தம் தான், எனக்கும் ஒரு அந்த மொமெண்ட்டு எப்படின்னா அவர் அவர் சார் அப்படி திருப்புவார் வண்டியிலேருந்து அப்படி பாடி அப்படி வெளியே போகும். கிட்டத்தட்ட அந்த ரோப் வந்து 1 ton தாங்கும் இல்லாம், பட் இருந்தாலுமே உள்ள ஒரு பயம், ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும். ஒரு 80-90 kilometers ஸ்பீடில் போயிட்டுருக்குமே எல்லாமே இதாகிட்டுருக்கு, ஒரு ரோப்பு டம்முன்னு கட்டானா கூட என்ன ஆகும், ஒன்று பஸ்ஸு கடியில் மாட்டுவான், இல்லை பைக்கஸ் மேலே அடித்து பைக்கஸ் கீழே விழுவாங்க. இவ்வளோ மொமெண்ட் உள்ளே ஓடிட்டுருக்கு. அவன் வந்து ஷார்ட் ஒரு ஷார்ட் ஓகே, பட் நான் நினச்ச மாதிரி வரல. அது நான் போய்ட்டு அந்த தம்பிக்கிட்ட கேட்குறேன், நம்ம ஒன் மோர் போகலாமா அப்படின்னா, மாஸ்டர் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இருக்கு மாஸ்டர் நீங்கள் எடுங்க மாஸ்டர் அப்படின்னா, எனக்கு அந்த மொமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது, நீங்கள் எடுங்க மாஸ்டர்னா. ஒரு ஷார்ட்டில் என்னாச்சோ ஷார்ட்டு சரி, ஏன்னா இது இது ரொம்ப நேரமும் எடுத்துகிட்டும் இருக்க முடியாது, இந்த குறிப்பிட்ட டைமில் இதை முடிச்சுட்டு அவனை ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அவன் யாரில் அன்கண்ட்ரோலில் போயிட்டுருக்கான், கண்ட்ரோல் அவன் கையிலே கிடையாது, ரோப்பில் வந்து கண்ட்ரோல் இருக்குது. இதை திரும்பணும் ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபாஸ்ட்டாக காரில் போயிட்டுருக்கும் போது சடன் பிரேக் அடித்தாலும் நம்மளோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போய் திரும்பும் போது உள்ளே போய் டம்முன்னு அடிப்போம். உள்ளே நம்ம நார்மலாக போய் திரும்பும் போதே கிட்டத்தட்ட 80 இவன் வந்து கிராவிட்டியை தாண்டி ஒன்று பண்ணிகிட்ருக்கான். ஸோ சார் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி சாருக்கும் என்ன பயன்னா இவனுக்கு எதுவும் ஏன்னா வந்து மாஸ்டர் ஓகேவன சார் 100% ஓகே, இதை சிஜிலையும் மேட்ச் பண்ண முடியாது, எதுலேயும் பண்ண முடியும், இது வந்து ஒரு மேட் மேக்ஸ் ஃபீல் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கோம் சார், ரெண்டு பஸ் இடிக்குமே. ஆமாம் மேட் மேக்ஸ் ஃபீலில் யோசிச்சு வச்சிருக்கு சார், ஒன்று பண்ணுவோம் சார் அப்படின்னு. சரி சரி ஓகே. ஸோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன், மேட் மேக்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். எப்படிடா இதை அச்சீவ் பண்ணாங்க என்னென்னா, இன்றைக்கி எல்லாருமே ஒரு கேட்கும் போது இது எப்படி அச்சீவ் பண்ணீங்க, என்ன டைமில் எடுத்தீங்க, என்ன என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னு, இது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அவன் ஸ்விங் பண்ணி போயிட்டு ஒரு பாயிண்டில் வந்து மிஸ் ஆகிடுச்சு, கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஆக்சுவலாக ஷார்ட்டில் அது இருக்காது. அந்த பையன் எப்போ இப்படி போவான் அவனுக்கு தெரியும், பஸ்ஸு கிட்ட வரும்போது புஷ் பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாடி இப்படி திரும்பிடுச்சு, திரும்பி அவனோட ஸ்பைனல் வந்து நேராக பஸ்ஸில் டம்முன்னு அடிச்சுது. அடிச்சுட்டு அவன் அந்த அடித்த ஸ்பீடில் வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆகிட்டான் பாடி. நான் கட் 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 வண்டி இமிட்டாக பிரேக் அடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, கட் கட்டுன்னு சொல்லிவிட்டு இறங்கி வண்டி இது நான் இருக்கிற ரிக்கிங் வாங்கிக்கிட்டேன், வண்டியிலேருந்து இறங்கி ஓடுறேன், இது பண்ணுறேன், சேஃப்டிக்கு இருந்துங்கிற உள்ள இருந்தவங்களாம் வெளியே வராங்க, கொட்டி ஓகேவா கொட்டி ஓகே ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் ஒன்றும் இல்லை மாஸ்டர் ஒன்றும் இல்லை மாஸ்டர் லைட்டாக மூச்சு பிடிச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே ஆம்புலன்ஸ் இருக்கும் ஸ்பாட்டில்,
இமீடியட்டாக டேக் ஆஃப் வா 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 உடனே உடனே போய் உடனே பார்க்கணும்னு சொல்லி அஜித் சார் விடவே மாட்டார். என்ன 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 சார், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் சார், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை கோட்டி உனக்கு ஓகே வேணா, எனக்கு மாதம் நம்ம 100% ஓகே, லைட்டாக மூச்சு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்றா. டேய் என்னடா இப்படி சொல்கிறேன் போயிட்டு இமீடியட்டாக ஒரு 1 hour ஹாஸ்பிட்டலில் இருந்து திரும்பி வந்து ஒன்று வந்து திருப்பி அந்த ஷார்ட் எடுத்தோம். சரி அதுதான் வந்து என் ஃபைட்டர்ஸோட எங்கள் ஃபைட்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் வந்து அவ்வளோ வந்து நான் என்னை தாண்டி நான் என்ன யோசிக்கணும் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் என்ன வேணால் கொரிய பண்ணலாம், என்ன வேணால் எழுதலாம், என்ன வேணால் யோசிக்கலாம், அதை ஃபுல்ஃபில் பண்ணி ஆடியன்ஸோட ஒரு ஒரு கனெக்டில் வந்து இன்றைக்கி பார்க்கும் போது ஐயோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆல் கிரெடிட்ஸ் டு அவங்களுக்கு. திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் ஆர் ஸ்டண்ட் என்னை பார்த்த வரைக்கும் நீங்கள் பார்க்க. எனக்கு ஆக்சுவலாக என்னோடய ஸ்பெஷல் இது என்ன, நான் ஒரு ஸ்பீடு காட்டணும்னு நினச்சேன், அதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், ஏன்னா நார்மல் ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக கொரியர் பண்ணிவிட்டோம், வாங்க இப்படி வாங்க ரெடி அப்படின்னு கொரியர் பண்ணி பண்ணலாம். இது எப்படி கொரியர் பண்ணி பண்ண முடியாது. ஸோ இதில் மெயின் மூமெண்ட் என்னென்னா ஹை பாயிண்ட்ஸ் என்னென்ன, ஒரு பைக்கை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும், ஒரு பைக்கை வச்சு என்னென்னலாம் அவர் எவ்வளோ ஸ்பீடு போகணும். நீங்கள் ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இன்டர்வல் ப்ரீ இன்டர்வலோட சேஸ் இருக்கும், சூப்பர் கிராஸுக்கு மோட்டோ கிராஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாகவே இருக்கும். அவரோட சாரோட அஜித் சாரோட இதில் ஸ்பீட் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 180 போயிட்டுருப்பார், ஷார்ட்டாகவே இருக்கும். ஓ அது ஒரு ஷார்ட் ஷார்ட்டில் ஷார்ட்டாகவே அது சிஜி இல்லை எதுவுமே கிடையாது, ஃபீல் தட் திங் 160-180 ஏதோ போயிட்டுருப்பார். ஸோ இதே ஸ்பீடில் நாங்கள் கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம், ஃபுல் ஸ்பீடில் கேப்சரிங் போயிட்டுருக்கோம், எது நடந்தாலுமே ஒன்றுமே பண்ண முடியும், நான் வண்டி நிப்பாட்டவும் முடியாது அப்படி. நான் ஆன் ஸ்பாட்டில் ஏதாவது நடந்த பிரேக் அடிச்சுன்னா கேமரா ஆகிறனால புட்டிங்கிட்ட கீழே வந்துடும். ஸோ ஐ ஹாவ் டு கண்ட்ரோல் அந்த ஸ்பீடு. இன்னொன்று என்னென்னா அவரை நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், ஆன் ஃப்ரேம்லேருந்து அவரை பிடிக்க முடியாது சாரை, ரெடி ஆக்ஷன் போயிட்டு வருவோம் ஐயோ சார் என்ன. ஸோ வி மேட் அ ஓன் ட்ரிக் சார். குறிப்பாக இந்த ஒரு ப்ரீ இன்டர்வல் சீனாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அந்த காட்சிக்கு ஒரு 15 நிமிஷம் காட்சி, அதுவே ஒரு 1 hour எடுத்துக்கோம் படத்தோட முக்கியமான 1 hour அந்த காட்சிகள்லாம் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த காட்சிகள் பற்றி சொல்ல முடியுமா இந்த மாதிரி ரொம்ப சீக்வன்ஸ்? இல்லை ஆக்சுவலாக ஷூட்டிங் வலிமை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதே ஆக்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு வலிமை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஹைதராபாத் ராமோஜியில் பண்ணோம். அந்த சார் வந்து உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் போட்டிருக்கோம், அது உள்ளே போய் அடிப்பார். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷூட்டிங், அந்த ஷார்ட் ஷார்ட் இதை வச்சு அடிப்பார். அதுதான் வந்து ஏன்னா பிகினிங் ஆக்சுவலி எல்லாமே சீன்ஸ்லாம் அவங்க அப்புறம் தான் ஷூட் பண்ணாங்க. ஏன்னா பெரிய பெரிய விஷயத்தை இப்போயே பண்ணிவிட்டு அதை வந்து சிஜி விஷயங்க இருக்குது என்னென்னா பண்ண முடியும் எல்லாமே வந்து முன்னாடியே கொடுத்தா தான். ஏன்னா அப்போ கோவிட் டைம் இல்லை, ஸோ டைம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த டைமுக்குள்ளே வந்து இந்த படத்தை முடிக்கணும் எது பண்ணணும். ஸோ நடுவில் கோவிட் வந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த டைம் டூரேஷன் இருந்துச்சு, இல்லைன்னா படம் ஆல்மோஸ்ட் அப்பயே ரெடியாக இருக்கும். அது முடிச்சுட்டு தென் இமீடியட்டாக சாரோட ஓப்பனிங் ஃபைட் பண்ணோம், ரெயின் ஃபைட்டு அது பண்ணி முடித்தோம். அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுல்லாக மழைலாம் போட்டு ஒரு மாதிரி அது முடித்தோம். அது முடித்த உடனே வி ஸ்டார்டட் இது போஸ்ட் ஆஃப்டர் இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல அதை ஸ்டார்ட் ரோட்ஸ் அந்த இதை பஸ் சேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து ஆக்சுவலாக வந்து அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக என்ன இருந்துச்சுன்னா எங்கேயுமே பெர்மிஷன் கொடுக்கல எங்களுக்கு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக பெர்மிஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெச் நம்மளுக்கு முடியும் போது ஷார்ட் ஓகே ஆல்மோஸ்ட். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துட்டு ஸ்பீட் பண்ணிக்கலான்ற பேச்சே இல்லை, கிடைக்காது வராது. வரது தாண்டி யூ கேன் சீ தட், ஏன்னா பேக்ரவுண்ட் அண்ட் மிடில் கிரவுண்ட் ஃபோர்க்ரவுண்டை நீங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இவரை வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீடில் எடுத்துகிட்டு நீங்கள் ரேம்ப் பண்ணும்போது எல்லாமே ஒரே ஸ்பீட் வேரியேஷனில் தான் இருக்கும். நீங்கள் பின்னாடி ஏதாவது ஒரு வண்டி போச்சுன்னா மாட்டிப்பீங்க, அவன் மட்டும் ஃபாஸ்ட்டாக போவான், இவன் ஸ்லோவாக இருப்பான். ஸோ எல்லாமே ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்பா எப்படி எடுத்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது. நிறைய பேர் இது எப்படி அச்சீவ் பண்ணீங்க, எப்படி அச்சீவ் பண்ணீங்க, கோஆர்டினேஷன் எப்படி அச்சீவ் பண்ணீங்க, ஐயோ இது ஷார்ட் ஒன்று எடுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிருக்குமே. நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது அந்த உழைப்பு என்னோடய உழைப்பு மட்டும் இல்லை, ஏன்னா ஃபைட்டர்ஸோட உழைப்பு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், கதிர் சார், நீரவ் ஷா சார், எல்லாரோட ஒரு சிங்கர்னேஷனும் எல்லாமே இருக்குது, ப்ரொடக்ஷனோட அவங்களோட விஷயம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அவுட் புட். ஓகே சார், வழக்கமாக கெமிஸ்ட்ரின்னு பேசும்போது ஹீரோ ஹீரோனோட கெமிஸ்ட்ரிலாம் பேசுவாங்க, உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச இதுதான் முதல் முறை ஸ்டன்ட் டேரக்டர் அண்ட் கேமராமேனுக்கான கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே ஸ்டன்ட் பற்றி பேசும்போது ஆப்வியஸாக கேமரா பற்றி பேசுகிறாங்க. இந்த குறிப்பாக அந்த ப்ரீ இன்டர்வல் அப்போ அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல சார், ரேம்ப் மேலே ஏறுது, ஸோ தட் வாஸ் லைக் த வாவ் ஷார்ட்ஸ், எல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதோட ஸ்டேஜிங் பற்றி பேச முடியுமா? ஆக்சுவலாக ஸோ அந்த பஸ் சேஸ் முடிச்சுட்டு
இமீடியட்டாக வந்து இந்த 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 போர்ஷனை ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். சரி இப்போ இது எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பேசும்போது அப்ராட்லேருந்து ஒரு யாரார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் மோஸ்ட் பெஸ்ட் யாருன்னா அவரை பிடிக்கிறோம். அவரை பிடிச்சி அவருனா அவர் ஸ்பெயினில் இருக்கார். சரி இப்போது கதை இருக்குது, கதைக்கு ஸ்டோரி போர்டிங்லாம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் இதான் பண்ண போகிறோம்லாம் தெரிஞ்சுட்டு ஆக்சுவலாக ஸ்பெயினுக்கெல்லாம் கிளம்பணும். கோவிட் அதோட குட்டி படம் ஒரு பண்ண போகிறோம்ல, அது அதோட பட்ஜெட் மாதிரி ஆடுது. நாங்கள் சார் வந்து ஓட்ட போகிறோம் வந்து இதெல்லாம் வந்து அங்கே வந்து இப்போ ஸ்பெயினில் வந்து இதெல்லாம் இல்லாமல் வி ஷிஃப்டட் டு ரஷ்யா. திருப்பியும் லாஸ்ட் மினிட்ல சார் ரஷ்யா போகும்போது அங்கே போய் மொத்த விஷயத்தையும் ஷூட் பண்ணி முடித்தோம். ஸோ இப்போ நாங்கள் பார்க்குறது எல்லாமே ரஷ்யாவில் ஷூட் பண்ணலாம். ஆமாம். ஸோ சீரியஸாக ஏதோ இப்போ ஒரு செங்கல்பட்டு பைபாஸ் சைடில் ஒரு இடம் பார்த்தா எப்படி இருக்கும்? ரஷ்யாவில் ஷூட் பண்ணி அது இங்கே எல்லாம் ஃபுல்லாக மேட்ச் பண்ணோம். டோட்டலாக இங்கே மேட்ச் பண்ணி இது பண்ணது. ஸோ உங்களுக்கு ஜாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹைவே இருக்கும், ஹைவேலேருந்து இவங்க உள்ளே போயிருப்பாங்க, உள்ளே போயிருந்ததுலேருந்து ரஷ்யா அங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் அந்த மாதிரி இடம். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிலீவபுளாக இருந்துச்சுல்ல, இது வந்து செங்கல்பட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த இடம் வந்து தேடணும், ஏன்னா அங்கே போகும்போது மரம்லாம் மாறுது, இதெல்லாம் மாறுது. ஸோ நம்ம ஊரில் இந்த மரம் கிடையவே கிடையாது, இது எப்படி அங்கே மேட்ச் பண்ணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இது பண்ணி அந்த ஜாகிரபிக்குள்ளே அது கொண்டு வந்தது. அண்ட் மாஸ்டர், இப்போ வலிமை படம் இந்த அளவுக்கு தியேட்டர் எல்லாம் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் படத்தோட ஸ்டன்ட் காட்சிகள். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு பக்கவளவாக இருந்த உங்களுடைய ஸ்டன்ட் ஃபைட்டர்ஸ் இப்போ உங்களை பார்க்கவே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் படத்தை பற்றி பேசுனா இன்னும் நல்லாயிருக்கும் நம்புகிறோம். ஸோ போயிடலாமா? ஸோ எல்லா டைமும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எடுக்கும்போது என்ன மட்டும் எடுத்துகிட்டு விடுவாங்க, நான் யோசிப்பேன் ஏன் அவங்கள வச்சு எடுக்கக்கூடாது. ஸோ அதை எனக்கு இன்னைக்கு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நம்புகிறோம். போயிடலாமா? ஓகே ஷூர். Experience Dubai Expo Trip with GT Holidays, Tamil Nadu's number one travel company. Visit India's first underwater tunnel aquarium at VJP Marine Kingdom, Chennai.